தந்தை மோசடியால் இறந்து போகிறார். பருத்தி ஆலை ஒன்று நிறுவனம்ன்றதுக்காக அதுக்கு பணத்தை கொண்டு ஆங்கிலேயர்களிடம் செலுத்தி அதுக்குண்டான தளவாடங்கள் ஆயுதங்கள் எல்லாம் கப்பலில் வருது வருது வருதுன்னு ஆங்கிலேயர்கள் ஏமாற்றி அவரை வந்து நஷ்டத்தில் ஏற்படுத்திடுறாங்க. நாம் நினச்சிட்டு இருக்கோம் அவர் வறுமையில் வாடினார்னு. அவருடைய தான தர்மங்கள் தான் வந்து அவருடைய வறுமைக்கு. ஆங்கிலத்தை பற்றி ஏன் என்ன கம்பல் பண்ணி படிக்க சொல்றீங்கன்னு தன்னுடைய தந்தைய சத்தம் போட்டவர் அவர். ஆங்கில நாளிதழ்களை படிக்க படிக்க அவருக்கு ஆங்கிலேயர்களாலே நாம அடிமைப்பட்டு கிடக்கோம். அங்க இருக்கிற சீக்கிய சமூக அவங்கள பார்த்துட்டு மீச எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க அவர் வந்து சட்ட கிழிசில மறைக்க வந்து கோட் போட்டாருன்னு. வீர திருவிழி பார்வையும் வெற்றி வேலும் மயிலும் என் துணை நின்றே அப்படின்னு பாடுறார். எதுக்கு? முருகன் வேலோட வந்து இந்த ஆங்கிலேயர்களை அழிக்கணும். இந்த பகவத்கீதையும் கந்தபுராணம் இதெல்லாம் படித்ததுனால அவருக்குள்ளேயே வந்து ஒரு ஆன்மீகம்ன்றது. ஜாதி மதங்களை பாரும், வேறு தேசத்தில் ஏதியராயினும் வேதியராயினும் ஒன்றே, வேறு குலத்தினராயினும் ஒன்றே. அன்றே முழங்கினான் பாரதி. பாரதியாரோட தங்கை வழி கொள்ளு பேத்தி, பரிதிமா கலைஞரோட தங்கையோட கொள்ளு பேத்தி, ஆல் இண்டியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸோட வாழ்நாள் சாதனையாளர் விருது, அது மட்டும் இல்லாமல் அமெரிக்க முத்தமிழ் பல்கலைக்கழகத்தோட மதிப்புறு முனைவர் பட்டம், ஹானரரி டாக்டரி பட்டம், அது மட்டும் இல்லாமல் பிஜிஎல் பேச்சுலர் ஆஃப் ஜென்ரலா, எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், அதை தாண்டி டிப்ளமோஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் இசிஇ, டிப்ளமோ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து படிச்சிருக்காங்க. மேடமை பற்றி இன்னும் சிறப்பாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, எட்டயபுரம் மகாகவி பாரதியார் சங்கத்தோட நிறுவனர், சிந்தனை சிறகுகள் நாகையோட துணை இயக்குனர், இந்த மாதிரி பல தமிழ் சார்ந்த நிறுவனங்களில் லைஃப் டைம் மெம்பர்ஷிப் வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பாரதியாரோட புகழை எல்லா ஸ்கூல் காலேஜஸ் அதுக்கப்புறம் பல சொற்பொழிவுகளில் பழகிசாரிட்டு இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் உமா பாரதி மேம். வணக்கம் மேம். நாதஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் பாரதி வணக்கம். மேம், குழந்தை பருவம் தானே பார்த்தீங்கன்னா சமூகம் சார்ந்த பல கருத்துக்களையும் ஜாதி மதம் இதை தாண்டி சுதந்திரம் சார்ந்த கருத்துக்களை பாரதியார் எழுதுறதுக்கு எது உந்து சக்தியாக இருந்துச்சு? அதாவது எட்டயபுரம் மகாராஜா கிட்டக்க அவர் இருந்ததுனால அவர் பலதரப்பட்ட மக்களை சந்திக்கிறாரு. ஆனால் மகாராஜா காவலாளியிலேருந்து தனக்கு படை வீரர்கள், அதுபோக பண்டிதர்கள், அதுபோக அமைச்சர்கள் மாதிரி எல்லாரையும் வச்சிருப்பார். இப்படி எல்லார்கிட்டையும் அவர் சமமாக நடந்துக்கிறத பார்த்தார் பாரதியார். அப்போ இந்த சமூகத்திலே எல்லோரும் ஒன்று. நீங்கள் முதல்ல ஆரம்பிக்கும் போது அருமையான ஒரு பாடலோடு ஆரம்பிச்சிங்க, என்ன வேதியர் ஆயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தவர் ஆயினும் ஒன்றே, நீ யாரா வேணா இரு, அன்பினால் மனிதத்தினால் நீ சமம் அப்படின்றத சின்ன வயசுலேயே பாரதியார் வந்து எட்டயபுர ஜமீனில் பார்த்து 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 அவருக்குள்ளே இந்த சமத்துவம் அப்படின்ற ஒரு கொள்கை அவருக்குள்ளே வந்து மூழ்கிடுது. அதே மாதிரி இப்போ சுதந்திரம் அப்படின்றது எப்போ அவருக்கு வந்து மனசில் தோண ஆரம்பிச்சுதுன்னா, சின்ன வயசாக இருக்கும்போது இந்த ஆங்கிலேயர்களை பற்றி அவருக்கு அப்போ தெரியலை. அவர் என்ன பண்ணுறார், படிப்பதற்காக தனது தந்தை இறந்து போயிடுறார். தந்தை இறந்து போனப்போ அதோட காரணத்தை நாம் உணரணும். என்னன்னு கேட்டால் தந்தை மோசடியால் இறந்து போகிறார். இவர் அழகாக ஒரு நிறுவனம், அதாவது ஒரு பருத்தி ஆலை ஒன்று நிறுவனம்ன்றதுக்காக அதுக்கு பணத்தை கொண்டு ஆங்கிலேயர்களிடம் செலுத்தி அதுக்குண்டான தளவாடங்கள் ஆயுதங்கள் எல்லாம் கப்பலில் வருது வருது வருதுன்னு ஆங்கிலேயர்கள் ஏமாற்றி அவரை வந்து நஷ்டத்தில் ஏற்படுத்திடுறாங்க. இன்னைக்கு தெரியும் நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அன்னைக்கு சின்னசாமி ஐயருக்கு அதுவே அவர் மனசை பெருமளவில் பாதிச்சு இருந்த சொத்து எல்லாம் போய் அவர் உயிரை நீத்தார். அந்த சமயத்தில் பாரதியாருக்கு பணத்தின் மேலே வெறுப்பு வந்துடுது. எவ்வளோ பெரிய பணக்காரர் அவர் தாத்தான்னு நான் சொல்லியிருக்கேன். அவ்வளவு நிலம் நீச்சு சொத்து சுகம் எல்லாம் இருந்தும் தன்னுடைய தந்தையார் இந்த பணத்தின் காரணமாக இறந்து போனார் அப்படின்ற ஒரு இது அவரை மனசை ரொம்ப பாதிச்சுடுது. அதனால தான் பின்னாளில் கூட தான் நிறைய சம்பாதிச்சார். நாம் நினச்சிட்டு இருக்கோம் அவர் வறுமையில் வாடினார்னு, இல்லை நல்லா சம்பாதிச்சார். அவருடைய படிப்புக்கு ஏற்ற, அவருடைய தொழிலுக்கு ஏற்ற ஊதியம் நிறைய கிடைச்சிது. இருந்தாலும் அவர் அதை தனது தாத்தா மாதிரி நிறைய தான தர்மங்கள்,
செய்து தன்னிடம் பணம் இல்லாமல் பார்த்து கொண்டார். இதுதான் வந்து அவருடைய அந்த பின்புலம். ஆக அதான் கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கோம். காசு எங்கேயாவது வாங்கினாருன்னா கூட உடனே சிட்டுக்குருவிங்களுக்கு கோதுமை வாங்கிறது, நெல் வாங்கிறது, அது மட்டும் இல்லாமல் வயலுக்கு ரிக்ஷாக்காரனுக்கு கொடுக்கறது, சின்ன சின்ன கூலி தொழிலாளர்களுக்கு கொடுத்து அது மாதிரி கொடுத்துட்டே போயிடுவார். வீட்டுக்கு போகிறப்ப கையில் வெறுங்கையோடு தான் போவார் அப்படின்னு நம்ம விஷயங்கள். அவருடைய தான தர்மங்கள் தான் வந்து அவருடைய வறுமைக்கு காரணமே ஒழிய அவரது சம்பாத்தியம் நல்லா தான் இருந்தது. என்ன கரெக்டாக நீங்கள் அந்த இதை சொன்னீங்க. அதே மாதிரி இந்த சுதந்திரம்ன்றது எப்போன்னா அவங்க அத்தை அவரை மேல் படிப்புக்காக காசிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. காசியில் போய் அங்கே இந்து கல்லூரி இருக்குது, பனாரஸ் இந்து கல்லூரி இருக்குது. அந்த இந்து கல்லூரியில் அவர் மேல் படிப்பு படிக்கும்போது அழகாக எல்லா படிப்புலேயும், அதோட இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போ, அப்போ வந்து கல்லூரியில் சேரணும்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம். இன்றைக்கி நாம் எப்படி எத்தனை தேர்வுகள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிறோம், நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போயிட்டு இப்போ நீட்டு மட்டும்தான் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கு. என்ன இன்ஜினியரிங்க்கெல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமே இல்லாமல் போயிடுது. ஐஐடியில் மட்டும்தான் இந்தி இருந்தது, எல்லாமே இருந்தது. என்ன நாங்கள்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது இன்ஜினியரிங்கெல்லாம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 2000 அந்த வாக்கில், அதுக்கப்புறம் நின்று போயிடுது. அதே மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் முதல் மாணவனாக தேர்ந்தெடுக்கிறார், அவர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. என்ன முதல் மாணவனாக தேறி வராரு. அப்போது கல்லூரி முதலாம் ஆண்டு வரைக்கும் அங்கே காசியிலேயே படிக்கிறாரு. அங்கே பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது சமஸ்கிருதம் படிக்கிறாரு, ஆங்கிலம் படிக்கிறாரு, தமிழ் இன்னும் நல்லா படிக்கிறாரு. ஏன்னா இங்கே வந்து கணக்கு மணக்கு பிணக்கு ஆமணக்குன்னு 9வது படிக்கும்போது வாத்தியார்கிட்ட சொல்லிட்டு ஓடி போனவர் அவர். அங்கே போய் ஆங்கிலமும் இங்கே படிக்க மாட்டேன்றவர். ஏன் தெரியுமா? ஆங்கிலத்தை பற்றி ஏன் என்ன கம்பல் பண்ணி படிக்க சொல்கிறீங்கன்னு தன்னுடைய தந்தையை சத்தம் போட்டவர் அவர். அவர்கிட்ட சத்தம் போட்டதுன்னா என்ன, அவரை எதிர்த்து பேச முடியாது. மனசுக்குள்ளே அவருக்கு வந்து கம்பன் என்றோடு மானுடன் வாழ்ந்ததும், காளிதாசன் கவி புனைந்ததும் இப்படின்னு இந்த பாடலை இவர் ஆங்கிலத்துக்காக எழுதுனது தான். இவ்வளோ வேற பற்றி தெரிஞ்சுக்க கூடாத ஒரு ஆங்கிலத்தை போய் என்னை படிக்க வைக்கிறியே அப்பா அப்படின்ட்டு படிக்க அப்போ எழுதின பாட்டு தான், ஒரு பாட்டு, ஒரு வெறுப்புடன் எழுதின பாட்டு. ஆனால் அந்த பாட்டு இன்னைக்கு எல்லா அறிஞர்கள் வாயிலையும் சிறப்பாக பாடப்படுறது இல்லையா? இந்த மாதிரி இப்போ அங்கே போயிடுறார். காசிக்கு போன உடனே அங்கே இருக்கிற அந்த மத ஒற்றுமை, இன ஒற்றுமையை அங்கே பார்க்குறாரு, அவர் காசியில் பார்க்குறார். அப்போ அங்கே வந்து அவருக்கு ஆங்கிலம் படிக்க படிக்க படிக்க, ஆங்கில நாளிதழ்களை படிக்க படிக்க அவருக்கு ஆங்கிலேயர்களாலே நாம் அடிமைப்பட்டு கிடக்கோம் அப்படின்றது அவர் மனசில் அப்போ பதியறது. அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குடும்ப வழக்கப்படி குடுமி வச்சுருந்தார் பாரதியார்னு. அங்கே இருக்கிற சீக்கிய சமூக அவங்கள பார்த்துட்டு முறுக்கு மீசை வச்சது காசியில தான் பாரதியார். அவங்கள மாதிரி டர்பன், முண்டாசுக்கான காரணமே காசியில போய் பிடிச்சு. முண்டாசு இனிமேதான் வரப்போறது, அந்த நிகழ்ச்சியை நான் சொல்றேன் உங்களுக்கு. ஒரு டர்பன் போட்டுட்டு இருந்தாரு, கோட்டு போட்டுட்டு இருந்தாரு. எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க அவர் வந்து சட்ட கிழிசில மறைக்க வந்து கோட் போட்டாருன்னு. கிடையவே கிடையாது. தன்னை ரொம்ப நல்ல அலங்காரம் பண்ணிக்கணும்னு அலங்கார பிரியர் பாரதியார். தினம் புதுசு தான் போட்டுப்பார். அந்த அளவுக்கு அவருக்கு வந்து தன் மேலே பிரேமை. இப்போ நாம் ஜெனரலாக பேசும்போது சொல்லுவோம், தன்னை போல் பிறரையும் நேசி அப்படின்ட்டு. பாரதியார் தன்னை ரொம்பவும் விரும்பினதால் மட்டும்தான் அவரால் எல்லோரையும் நேசிக்க முடிந்தது. உயிர்களிடத்தில் அன்பு வேணும், தெய்வம் உண்மை என்று தானறிதல் வேண்டும், வைரமுடைய நெஞ்சு வேண்டும், இது வாழும் மகிமையடி பாப்பான்னு குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தவர் பாரதியார் இல்லையா? அப்போ அந்த காசிக்கு போய் அன்னிபெசன்ட் அம்மையாரை சந்திக்கிறார். அதே மாதிரி நிறைய வீரர்களை சந்திக்கிறார். அந்த விடுதலைக்காக போராடின எல்லோரையும் அவர் காசியில் நிறைய பேரை சந்திக்க சந்திக்க அவருக்குள்ளே இந்த சுதந்திர தாகம் உள்ளார ஊற ஆரம்பிக்கிறது. அப்போ ஆங்கிலேயர்கள்கிட்ட நாம் அடிமைப்பட்டு கிடக்கிறோம், இந்த அடிமைத்தளத்துலேருந்து நாம் வெளியில் வரணும். அப்போ அவர் நிறைய கந்த புராணங்கள் படிக்கிறார், மகாபாரதம் படிக்கிறார், பகவத்கீதை படிக்கிறார். இப்படி எல்லாம் ஒன்றொன்னா படிக்க படிக்கத்தான் அவருக்கு இந்த மாதிரியாக, இப்போ பகவத்கீதை எங்கே பிறந்ததுன்னு தெரியும், மகாபாரத போரில் பிறந்தது. அர்ஜுனன் முன்னாடி நின்றுண்டு தன் முன்னே தன்னுடைய தாத்தா, மாமா, குரு எல்லாரும் இருக்காங்க, சித்தப்பா எல்லாரும் இருக்காங்க, நான் எப்படி போர் புரிவேன்னு சொன்ன அர்ஜுனனுக்கு உபதேசித்தது தான் பகவத்கீதை. அப்போ அதை படிக்கும் பொழுது நம்மளை எதிர்ப்பவர்கள் அந்நியர்களை நாம் நமது விடுதலைக்காக அவர்களை வீழ்த்தணுன்ற வெறி அவருக்கு வருது. அதே மாதிரி
கந்தபுராணம் படிக்கிறார். கந்தபுராணம் படித்த உடனே எப்படி தேவர்களை எல்லாம் அடிமைப்படுத்தி நமது சூரபத்மன், தாரகாசுரன், சிங்கமுகாசுரன் இவங்க எல்லாரும் ஆட்சி புரிந்தின் வந்தாங்க. அப்போ இவர்களை காப்பதற்காக வேல் எடுத்துக்கொண்டு முருகப்பெருமான் வந்ததை அவர் யோசிக்கிறார். அப்போ வீர திருவிழி பார்வையும் வெற்றி வேலும் மயிலும் என் துணை நின்றே அப்படின்னு பாடுறார். எதுக்கு? முருகன் வேலோட வந்து இந்த ஆங்கிலேயர்களை அழிக்கணும். வருவாய் மயில் மீதினிலே வடிவேலுடனே வருவாய் அப்படின்னு பாடுறார். எதுக்கு? ஆங்கிலே தலையிலிருந்து நான் வந்து விடுபடணும். நாங்கள் எல்லோரும் வந்து இங்கே சமமாக இருக்கணும். எங்கும் சுதந்திரம் என்பதே பேச்சு, நாம் எல்லோரும் சமம் என்பது உறுதியாச்சு. என்ன சங்கு கொண்டே வெற்றி ஊதுவோமே, இதை தரணிக்கெல்லாம் எடுத்து ஓதுவோமேனு முன்னாடியே நாம் வந்து வெற்றி அடைஞ்சிட்டோன்ற மாதிரி பாடுறார் இல்லையா. அப்போ இது வந்து இந்த மக்களை பார்த்து 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 இந்த அடிமைத்தனத்திலேருந்து நாம் விடுதலை ஆகணுன்ற வெறி அவருக்குள்ளே வருது. அதே மாதிரி ஆன்மீகம், இந்த சொன்னேனே இப்போ இந்த பகவத்கீதையும் கந்தபுராணம் இதெல்லாம் படித்ததுனால அவருக்குள்ளேயே வந்து ஒரு ஆன்மீகம்ன்றது இயற்கையாக இருந்துருது. அவர் வந்து ஆதிசங்கரரோட அந்த ஷண்மதங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். காணாபத்தியம், கௌமாரம், சாக்தம், சைவம், வைணவம், சௌரம், இதை நன்றாக படித்தவர். அவருடைய அத்வைதத்தை கடைபிடித்தவர். என்ன அகம் பிரம்மாஸ்மி, நானும் இறைவனும் ஒன்று, இதைத்தான் தன்னோட பாடல்களில் அவர் சொல்கிறார். தெய்வம் நீ என்று உணர்ன்னு தன்னுடைய ஆத்திசூடியில் சொல்கிறார். அப்போ எனக்குள்ளும் இறை இருக்குது, உனக்குள்ளும் இறை இருக்குது, அப்போ உன்னுள் இருக்கும் இறைவனை நீ தேடு அப்படிங்கும்போது அந்த ஆன்மீகம்ன்றது அவருக்கு தலை தூக்கிறது. அந்த தேசியத்தையும் தெய்வீகத்தையும் அவர் ரெண்டு கண்களாக போற்றினவர். அப்போது இது ரெண்டும் சேர்ந்து நம்ம மக்களுக்கு சுதந்திரத்தை வாங்கி தர்றதுக்கு அவருக்கு இப்படியாக அவர் தன்னை வெளிப்படுத்தி கொள்ள ஒரு ஏதுவாக இருந்தது. ஆனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா பாரத அதற்கான முன்னெடுப்புகளை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா எடுக்காமல் இருக்கிறதுக்கு வறுமை ஒரு காரணமாக இருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே ஒரு சில பேர். அது சுதந்திரம் சார்ந்த விஷயங்களை வந்து பத்திரிகையாளராக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது, பத்திரிகையாளராக மாறுறாரு, ஒரு வாய்ப்பு கிடைக்குது. ஆனால் அந்த ஒரு பத்திரிகையாளராக அவர் மாறுறதே வந்து அவரோட வேலை பறி போகிறதுக்கு காரணமாக இருக்குது. எட்டயபுரத்தில்ன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, எட்டயபுரத்தில் இருக்கும்பொழுது அவர் பத்திரிகையாளனாக மாறலை. ஒரு கட்டுரை ஒன்று எழுதியிருந்தார், அது வந்து அந்த ஜமீனுக்கு பிடிக்காமல் போனதுனால தான் அந்த வேலையை விட்டு வர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னு ஒரு கதை வருது. இல்லை, இவருக்கு ஜமீன்தார் வந்து எப்போ பாரு தன்னுடையவே கூடவே இருந்து கொண்டு பாட்டு பாடு பாட்டு பாடுன்னு ஜமீன்தார் சொல்ல போய் நான் ஒரு கட்டுக்குள்ளே அடங்க மாட்டேன், நான் ஒரு கட்டுக்குள்ளே அடங்க மாட்டேன், நான் சுதந்திர பறவை, நான் ஆங்கிலம் படிக்கணும், நான் ஷெல்லியை படிக்கணும், ஷெல்லிதாசன்னு தன்னை புனைப்பெயர் வச்சிருந்தார் பாரதியார். ஆங்கில புத்தகங்களை அவ்வளவு அருமையாக, கீட்ஸ், ஷெல்லி, ஷேக்ஸ்பியர் எல்லாம் அப்படி அருமையாக படித்தவர் பாரதியார். அப்போது இந்த மாதிரி தன்னை ஒரு கட்டுக்குள் அடக்குவது பிடிக்காமல் எட்டயபுரத்தை விட்டு அவர் வெளியில் வந்தார். ஓகே, மித்தபடி அதுக்கப்புறம்தான் அவர் வந்து சிறந்த பத்திரிகையாளனாக உலகத்துக்கு தெரிய ஆரம்பித்தார். அங்கே எட்டயபுரத்துலேருந்து போயிட்டு என்ன பண்ணார், மதுரை சேதுபதி ஹைஸ்கூலில் வேலை பார்த்தார். தமிழாசிரியராக வேலை பார்த்தார். அந்த சேதுபதி ஹைஸ்கூலில் அவர் வேலை பார்க்கும்போது ஜி சுப்பிரமணிய ஐயர் அப்படிங்கிறவர் சென்னையில் சுதேசமித்திரன் பத்திரிகையை நடத்தின்னு இருந்தப்போ இவரை அங்கே கூப்பிட்டு இவருடைய நண்பர் சுதேசமித்திரன் பத்திரிகை நடத்திட்டு இருக்கார், ஜி சுப்பிரமணியனோட நண்பர். இங்கேருந்து அவரை கூப்பிட்டு அங்கே உட்காத்தி வச்சு நீ நேர என்னோட பத்திரிகைக்கு வேலைக்கு வந்துரு அப்படின்னு சொன்ன உடனே மதுரையில் குடும்பத்தை அப்படியே விட்டுட்டு தான் முதல்ல சென்னைக்கு அவர் வந்து குடிபெயர்றார். குடிபெயர்ந்த பிறகு குடும்பத்தையும் அங்கே போய் கூட்டிக்கிறார். இதுதான் அவர் பத்திரிகை துறையில நுழைந்த கதை. என்ன அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை யாங்கோர் காட்டிலே பொந்திடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ, தத்தரிட தத்தரிட தத்தோம், தத்தரிட 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 தத்தோம். அக்னி குஞ்சுன்றது என்னன்னா Taste the daily.